பார்வதி மகாதேவ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய கருணையினால் இன்றைய தினம் குமாரசஷ்டி என்பது என்ன சம்பா சஷ்டி தாரகார குமாரசஷ்டி என்று பல பேர்களை கொண்ட குமாரசஷ்டியை பற்றி அடியனுக்கு தெரிந்த ஒரு சில விளக்கங்களை தெளிவுபடுத்துவதற்காக இங்கே விளைகிறோம் ஷட்டானனம் குங்குவர்த்த வண்ணம் மகாபந்தியின் விபம் விவர வாகனம் புத்தம் சுரசிவியநாதம் குகும் சதாசனமும் பிரபத்தே விழிக்கு துணை பாதங்கள் மைமகுன்றா மொழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பளிக்குத் துணை அவன் வன்னிறுதோளும் பயந்ததனை வலிக்குத் துணை அவன் வடிவேலும் செங்கோடும் மயூரம் என்று கண்டலாலங்காரத்தில் அரணிநாதர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் மொழிக்கு துணை முருகா என்ப நாமங்கள் தமிழ் மொழிக்கே துணையாக இருப்பது முருகனுடைய நாமம் இன்றைக்கு தமிழகம் பூரா முருகனுடைய புகழ் மிக அதிகமாக ஏற்கனவே முருகபக்தர்கள் அதிகமாக இருந்தார்கள் இன்றைக்கு முருகபக்தருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது முருகனுடைய சிறப்பு முன்பு செய்த துணை அவன் வடிவேலு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தலுண்டு கவலை என்று பயந்த தனி துணை அவன் வடிவேலும் செங்கோடும் மயூரமே நாம் வெளியே கிளம்போது முருகனை வணங்கி சென்றால் அவருடைய வேல் மயிலும் துணைவரும் என்பது சாஸ்வதம் அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் குமார சஷ்டி என்பதை பற்றி காண இருக்கிறோம் மனிதனை பரம்பொருளுடன் ஐக்கியமாக்குவதை சிறந்தது விரதம் என்று நம்முடைய ஆண்டோர்கள் கண்டிருக்கிறார்கள் பரமனிடம் பக்தி கொண்டு தன்னை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு இந்த விரவங்களை ஒரு துணையாக இருக்கின்றது என்பதை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் விரதம் என்பதற்கு உண்ணா நோன்பு உபவாசம் என்று பல பெயர்கள் சொல்வார்கள் பொதுவாக வாசம் என்றால் வசித்தல் என்ற அர்த்தம் உப என்றால் அருகில் பொதுவாக தலைவருக்கு பக்கத்தில் இருக்கிற பேர் உப தலைவர் அப்போ உபவாசம்னால் யாருக்கு அருகில் போயிருப்போம்னா இறைவனுக்கு அருகில் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடியது இந்த உபவாசம் அதாவது வரிக்கப்படுவது விரதம் எனப்படும் அதாவது உடலால் விரதம் காப்பது விரதம் வீரம் என்பது புலன்களால் ஏற்பட்டது மாத்திரமல்ல ஆன்மாவை வெல்லவும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அதான் புலனைந்தும் வென்றதே வீரமாக சொல்லப்படும் ஆக உயிர்களுக்கு உறுதுணையாக பற்றுக்கோடாக விளங்கப்படுவன் முருகப்பெருமான் கந்தன் என்று சொன்னாலே ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாகவும் கொழுகும்பாகவும் இருக்கக்கூடியவன் தான் முருகனுக்கு பல விரதங்கள் உண்டு வெள்ளிக்கிழமை விரதம் கார்த்திகை விரதம் சஷ்டி விரதம் விசாக விரதம் என்று பல விரதங்கள் இருக்கிறது அதில் மிக சிறப்பானது இந்த குமார சஷ்டி விரதம் பொதுவாக இரண்டு பாம்புகளுக்கு நடுவிலே முருகனை வைத்து வழிபடக்கூடியது அந்த பாம்புகள் இரண்டும் சிவசக்தி வடிவமாக பாவிக்கப்படக்கூடியது அனந்தன் என்றால் பாம்பு அதனால்தான் இந்த விரதம் இருந்து பிற பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொதுவாக அனந்த சுப்பிரமணியம் என்று பெயர் இருப்பார்கள் பெண் குழந்தைகளால் இருந்தால் அனந்தவல்லி நாகவல்லி என்று பெயர் இருப்பார்கள் அப்படிப்பட்ட அனந்த சுப்பிரமணிய பூஜை என்று சொல்லக்கூடியதான் இங்கே சஷ்டி என்று சொல்லப்படுகிறது தமிழ்மொழியாகிய முருகக்கடவுளுக்கு சஷ்டி ரொம்ப விசேஷமானது சஷ்டி என்பது ஆறாவது திதி அதாவது அமாவாசைக்கு அடுத்து ஆறு பௌர்ணமிக்கு அடுத்து ஆறு பிரதமை திதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சஷ்டி என்பது ஆறு இந்த ஆறு என்பது முருகப்பெருமானுக்கு மிக உகந்தது ஏன்னால் ஆறுதலை தரக்கூடியவர் ஆறுதலை கொண்டவன் அழகா பாடுவார் சிம்மக்குறளன் சீர்காழி கோவிந்தராஜன் ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய் என்று சொல்லி முருகப்பெருமானுக்குமே நமக்கு எதுக்கு பயம் என்று முருகப்பெருமானை பற்றி ஏன்னா சுக்கு மிஞ்சி மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மேலே இல்லை வேலை வணங்குவதே வேலை அதிகாலை மாலை சோலை கிழவனது வேலை வணங்குவதே வேலை என்று அந்த அருமப்பெருமானுக்கு ஷண்முகம் என்று பெயர் ஷன் என்றால் ஆறு ஷட் என்றால் ஆறு சஷ்டி என்றால் ஆறு ஆறு முகங்களை உடையவன் அதுதான் ஆறு கோணங்களை உடையது சரவணபவா ஆறு தலைகளை உடையவன் ஆறாவது தீதி ஷஷ்டி சரவணபவா எழுதும்போது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து ஒரு முக்கோணம் கீழே பார்த்து ஒரு முக்கோணம் இருக்கும் என்ன காட்டும்னா யுகத்திலும் காப்பாற்றுவான் பறத்திலும் காட்டுவான் இங்கே காப்பாற்றக்கூடிய முருகன் நம்மளை எல்லா இடத்திலும் காப்பாற்றக்கூடியவன் அதனால் தான் ஆறு சமயங்கள் கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் சாக்தம் சைவம் வைணவம் என்று சமயங்களும் மாறு ஆதாரங்களும் மாறு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசுப்தி ஆக்யா என்று ஆறு ஆக ஆறு என்பது முருகனுடைய அனைத்து அம்சங்களிலும் வரக்கூடியது அதான் அரணகிநாதர் மிக அழகா சொன்னார் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் தீர்க்கும் முகம் முகமொன்றே குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபொருள் சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் என்று மிக அழகாக சொன்னார் இதில் மிக அருமையான தத்துவத்தை ஆறு தத்துவத்தை அவங்க குறிப்பிட்டார் ஏறு மயில் என்று சொல்லும் பொழுது அருள் புரிவதற்காக அது அருள் தத்துவம் ஈஸ்வருடன் ஞானமழி என்று சொல்லும் பொழுது அது கல்வி தத்துவம் கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் என்பது குடை குடை தத்துவம் அடியாருடைய வினையை தீர்க்கக்கூடிய குண்டுருவ வாங்கி நின்ற முகம் என்பது முருகனுடைய புகழ் தத்துவம் மாறுபடு சூரரை வென்றது என்பது வீரத்தொலை விளக்கக்கூடிய தத்துவம் வள்ளியையும் மனம் உணர வந்த முகம் என்பது அன்பு தத்துவம் இப்படி ஆறு வகையான தத்துவத்தை இந்த பாடலை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் அதான் ஸ்காந்தத்தில் கூட சொல்லியிருக்கிறார் மிக அற்புதமாக இந்த கலியுகத்திலே நாம் கடை தேற வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி முருகப்பெருமானை வழங்குவதாம் ஸ்கந்தசிய கீர்த்திம் அதுலாம் கல்மஷ நாசினி அழகா சொல்க ஸ்காந்தத்தில் சொல்லப்பட்டது ஸ்கந்தசிய கீர்த்திம் அதுலாம் கலிகல்மஷ நாசினி இந்த கந்தனுடைய புகழே இந்த கலியினுடைய கொடுமையை நீக்க வல்லது ஆகவே இந்த கந்தனுடைய விரதங்களின் மிக அற்புதமான விரதம் இந்த குமார சஷ்டி விரதம் இந்த விரதத்தை பற்றி நாம் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதாவது பொதுவாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஷட் என்றால் ஆறு சஷ்டி என்பது ஆறாவது நாள் திதி ஆறாவது திதி அமாவாசைக்கு அடுத்து ஆறாவது நாள் வருவது பௌர்ணமிக்கு அடுத்து ஆறாவது நாள் வருவது பொதுவாக நாம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய மகா மகாகந்த சஷ்டி என்று சொல்வோம் ஆனால் இதுக்கு குமார சஷ்டி சம்பா சஷ்டி தாரகாசுர சஷ்டி என்று பல பெயர்கள் உண்டு இப்போ இதில் என்ன இந்த விரதத்தினுடைய சிறப்பு என்னென்னா பொதுவாக வருஷத்தில் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் நம்முடைய இறப்பை இடைவிடாமல் வேலை செஞ்சுகிட்டே இருக்குது சற்று ஓய்வு கொடுத்தால்தான் உடலுடைய இயக்கம் வந்து சீராகும் நமது உடலை இயக்குவது மூன்று விதமான சக்தியாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று செரிமான சக்தி இரண்டாவது இயக்க சக்தி மூன்றாவது நோய் எதிர்ப்பு சக்தி சற்று விளக்கமாக காண்போம் இது எப்படி வேலை செய்கிறது என்பதை காண்போம் காய்ச்சலின் போது நமக்கு பசிக்குமா பசிக்காது ஏனென்றால் அன்றைக்கு உடலில் செருமான சக்தி வேலை செய்யாது காய்ச்சலின் போது மிக முக்கியமாக காய்ச்சலின் போது நம்மால் வேலை செய்ய முடியுமா முடியாது ஏனென்றால் உடல் இயக்க சக்தி அங்கு குறைவாக இருக்கும் எனவே தான் இந்த இரண்டு சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்திகளாக மாறி நம் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்று கொண்டிருக்கும் ஆக மதியம் அதிக அளவு உணவு எடுத்துக்கொண்டோம் வைத்துக்கொள்ளுங்களேன் உடனடியாக வேலை செய்ய நம்மளால் முடியாது ஏன்னா உடலுடைய இயக்க சக்தி குறைந்து அங்கே நோய் எதிர்ப்பு சக்தியும் வேலை செய்யாது அங்கே செரிமான சக்தி மட்டும்தான் வேலை செய்யும் அதனால் தான் நம்ம முன்னோர்கள் எதுக்காக விரதங்களை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சக்தி இயங்கும் இன்னொரு சக்தி இயங்காது அதை எப்படி வழி நடத்தணும் என்பதற்காக அந்த விரதத்தை சொன்னாங்க இந்த உண்ணா நோன்பாகிய விரதம் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா இந்த செரிமான சக்திக்கு வேலை இருக்குதான்னா இல்லை அப்போ இயக்க சக்தியும் குறைந்து இருக்கும் இப்போது செரிமான சக்தி மற்றும் இயக்க சக்தி ரெண்டும் வேலை செய்யாத போது இங்கே என்ன வேலை செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்கிறது அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்வதுன்னா நம்முடைய உடலில் உச்சந்தலை இருந்து பாதம் வரைக்க என்ன பிரச்சனை இருக்கோ அதை பூரா குணப்படுத்திடும் ஆக இப்படி மூணு சக்திகளும் அந்த அந்த நேரத்தில் மற்ற இரண்டு சக்திகள் ஓய்வெடுப்பது இப்படி மாறி மாறி வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டியது அதனால் தான் நம்முடைய உடலுடைய முதல் முக்கியமான செரிமானத்தை கொண்டுதான் ஒவ்வொரு சக்திக்கும் சக்தி கிடைக்கிறது அப்போது நாம் அந்த செரிமான சக்திக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது அது இயக்க சக்தியும் ஓய்வு எடுப்பதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுகிறது ஆகவே இதிலிருந்து நாம் வெளிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் நாம் உபவாசம் இருக்கிறதுனால நம்முடைய உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி நன்கு வேலை செய்து உடலானது சீரமைக்கப்படுகிறது அப்போது உண்ணா இருக்கும்போது செருமான சக்திக்கு அதிக வேலை இருக்காது எனவே தன் சக்தியின் ஓய்வால் இயக்க சக்தியும் அங்கே நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறி அங்கே உடலில் உள்ள நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதனால் உடலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் செய்யப்படுகிறது ஆகவே தான் இந்த விரதம் இருப்பது அவ்வளவு நல்லது என்பதை அறிவியல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால் தான் நம்ம பெரியவங்க முன்னோர்கள் மாதத்தில் ஏதாவது ஒரு விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது ஒரு ஏகாதசி விரதம் ஒரு பிரதோஷ விரதம் அல்ல ஒரு சங்கடசக்தி விரதம் ஒரு சஷ்டி விரதம் ஒரு கிருத்திய விரதம் ஒரு சோமவார விரதம் ஒரு பிரதோஷ விரதம் ஏதாவது ஒரு விரதம் இருப்பது உடம்புக்கு நல்லது இது கடவுளுக்காக இல்லை நம்முடைய உடலுக்கு சரி பண்ணுவதுக்காக அதிலே அது எதுவுமே முடியலைன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் ஆறு நாள் சஷ்டி விரதமாக இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது இந்த சஷ்டி விரதம் வந்து மிக சிறப்பாக நடந்தது அந்த சஷ்டி விரதத்தில் நம்மளால் கடைப்பிடிக்க முடியவில்லை அப்படி என்றால் அப்போ இந்த குமார சஷ்டி விரதத்தை நாம் கடைபிடிக்கலாம் என்றால் லங்கணம் பரம ஓஷதம் என்று ஆயுர்வேதம் சொல்லியிருக்கிறது நம்முடைய உடலில் பட்னி போடுவதால் நம் உடம்புக்கு ஆரோக்கியம் ஏற்படுகிறது ஏனென்று கேட்டால் இந்த கந்த சஷ்டி விரதம் இப்போ நடைபெற்றது ஐப்பசி மாதத்தில் ஆனால் மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் அனைவரும் இருந்தார்கள் அப்படி இருக்க முடியாத சூழ்நிலை இருந்தவர்கள் இந்த குமார சஷ்டி விரதத்தை இருக்கலாம் என்றால் இந்த குமார சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது அந்த முருகனை தியானித்து அந்த சஷ்டி விரதம் ஆறு நாட்களும் அந்த அமாவாசைக்கு முன்னால் பிரதமையில் தொடங்கி சஷ்டி வரைக்கும் வரக்கூடிய ஆறு நாட்களும் நாம் என்ன செய்ன்னால் அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவங்க இந்த குமார சஷ்டி அதாவது அது ஐப்பசி மாதம் வரக்கூடியது இது கார்த்திகை மாதம் வரக்கூடியது ஆகவே பொதுவாக ஆனி மாதம் வளர்பிறையில் வரக்கூடியதும் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடியதுமே குமாரசஷ்டி என்று குறிப்பிடுவார்கள் இந்த அமாவாசைக்கு அடுத்து பிரதமையிலிருந்து இருக்கக்கூடிய இந்த குமார அல்லது தம்பா சஷ்டி அல்லது தாரகார குமார சஷ்டி என்று சொல்லக்கூடிய இந்த முருகனுடைய அனந்தன் என்று சொல்லக்கூடிய பாம்பினுடைய அம்சமாக முருகனை வணங்கக்கூடிய மிக அற்புதமான இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதாவது இது வந்து சுப்பிரமணிய பூஜை மத்தம் இல்லை நாக பூஜையும் சேர்ந்து நிறைவேது ஏன்னா அதனால் மகப்பேறு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் முருகன் வந்து பாம்பினுடைய அம்சமாக வழிபடக்கூடியவன் என்று கேட்டால் இங்கே நம்ம கவனித்து பார்க்க வேண்டும் முருகன் வந்து பாம்பின் அம்சமாக ஒன்று இரண்டு பக்கம் பாம்பு உள்ள நடுவில் முருகப்பெருமானுடைய படம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி இல்லை பாம்பின் த முடி மீது அமர்ந்த முருகனை வழிபடலாம் இதனால் நாகதோஷம் போன்ற பிற தோஷங்களும் விலகும் இதுதான் நாகசுப்பிரமணிய பூஜை என்று பெயர் இதை நாகப்புற்றையே முருகனாக வழிபடுகிறார்கள் கர்நாடகத்தில் இத்தகைய வடிவத்தை வழிபடுவதால் குழந்தை பாக்கி தம்பதிகளுக்கு கிடைக்கும் அதாவது முருகப்பெருமானை பாம்பிற்கு நடுவிலுள்ள அம்சமாகும் அல்லது முருகன் தேவியர்களுக்கு நடுவில் அமர்ந்திருக்கக்கூடிய முருகனையும் வழிபடலாம் இதில் பக்தர்கள் முருகனை முருகி இந்த விரதம் இருக்கும் பொழுது குழந்தை வடிவமாக முருகனே வருவதாக ஐதீகம் அதாவது ஐப்பசி மாதம் நடக்கக்கூடிய கந்தசஷ்டி விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த குமார சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் மிக முக்கியமானது இந்த குமார சஷ்டி விரதம் ஆறு நாட்களை கொண்டது இந்த குமார சஷ்டி விரதத்தின் போது கந்த இருந்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் அதே பலன் இதில் கிடைக்கும் இந்த விரதம் ஆறு இந்த ஆறு நாட்களும் கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம் கந்தர் அனுபூதி சொல்லலாம் கந்தார் அலங்காரம் படிக்கலாம் சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து முருகனுடைய படத்தை வைத்து கூட இந்த வழிபாடு செய்யலாம் மிக முக்கியமான வழிபாடு குமார சஷ்டியானது பல திருக்கோயில்களில் கொண்டாடப்படுகிறது அதில் குறிப்பாக எங்களுடைய தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடையநல்லூருக்கு அருகில் உள்ள கிருஷ்ணாபுரம் எங்கள் ஊரில் மிக சிறப்பாக பல நூற்றாண்டுகளாக இந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய விசாலாட்சி அம்பாசமேத விசேஷ்வருடைய திருக்கோயில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமிக்கு மிக அற்புதமாக இந்த குமாரசிஷன் நடைபெறுகிறது எனக்கு தெரிந்து சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த கடகாசியர் கோயில் இருக்கக்கூடிய முருகனுக்கு கூட இந்த குமாரசிஷன் நடைபெறுவதாக அறிகிறேன் எங்கள் ஊரில் இருக்கிற முருகனுடைய அந்த உருவத்தை பாருங்கள் மூர்த்தி சிறுசு ஆனால் கீர்த்தி பெருசு கடுகு சிறுத்தாலும் காரம் சிரிக்காதுன்னு சொல்லுவார் இந்த முருகனுடைய அம்சம் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆறு நாள் இங்கே தினசரி காலையில் முருகனுடைய வள்ளி தெய்வானுடைய மயில் மேல அமைந்திருக்கூடிய படமானது எடுத்து வரப்பட்டு ஊரழைப்பு என்று சொல்லி எடுத்து வரப்பட்டு விநாயகருக்கு கணபதி எல்லாம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு மகன்யாசரு ருத்ரம் சமக்கம் போன்ற சூக்தாதிகள் ஜபங்கள் எல்லாம் நடைபெற்று முருகனுக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று அதில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முருகனுக்கு மிக சிறப்பான காலையில் அலங்காரம் அதோடு லட்சாச்சனை என்பதும் முருகனுக்கு நடத்தப்பட்டு அந்த வழிபாட்டு காலையில் அலங்காரம் முடிந்து சிறப்பான அர்ச்சனைகள் தீபாராதனைகள்லாம் நடைபெறும் அதேபோல் மாலை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரம் முருகனை இங்கே சைவ வைணவ வேதம் இல்லாமல் பழனி ஆண்டவராகவும் குருவாயிரப்பனாகவும் ஐயப்ப சாமியாகவும் ஒவ்வொரு அலங்காரத்தில் மிக அற்புதமாக முருகன் காட்சி தருவார் மாலையில் வேத கோஷத்துடன் சோடசுபஜார தீபாராதனைகள்லாம் நடைபெற்று மிக அற்புதமான வழிபாட்டுக்குடன் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படும் அது மாத்திரமில்லை இங்கே தினசரி மாலையில் பஜனைகள் உபன்யாசங்கள் பரதநாட்டியம் அதேபோல் கர்நாடக கச்சேரி போன்றவைகள் நடைபெறும் சதுர்வேத பாராயணங்களும் தினசரி நடைபெறும் ஆறாவது நாள் சஷ்டி என்று பக்தர்கள் பால் கொடை நேர்ச்சி செய்து கொண்டு அந்த முருகனுடைய சந்நிதியை சுற்றி வந்து அந்த விஷயம் செய்வார்கள் அதில் ரொம்ப முக்கியமானது அந்த முருகனுக்கு விஷயம் செய்து நைவேத்தம் பண்ணக்கூடிய பாயாசம் மிக அற்புதமாக இருக்கும் அந்த சுவைக்கு ஈடு இணை கிடையாது அது மாத்திரமல்லே அங்கே முருகப்பெருமானுக்கு ஏழாவது நாள் பஜனை முறைப்படி வள்ளி திருமணம் நடத்தி வைக்கப்படும் இதில் மிக முக்கியம் முருகப்பெருமான் ஆறாவது நாள் மாலை சஷ்டி அன்றைக்கு மாப்பிள்ளப்பு என்று சொல்லக்கூடிய மயில் வாகனத்தில் பிரவேசம் வருவார் மிக அற்புதமாக முருகப்பெருமான் கண்கொள்ளா காட்சி மறுநாள் திருமணம் நடந்ததால புஷ்ப பல்லாக்கில் மாப்பிளை ஊர்வலம் நடைபெறும் மிக அற்புதமாக இருக்கும் இரண்டு கேட்டால் இந்த சஷ்டி உற்சவத்திற்காக இந்த ஊரை சேர்ந்த அன்பர்கள் அமெரிக்கா கனடா எங்கெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேரும் இந்த சஷ்டி உற்சவத்துக்காக வருவார்கள் இதில் ஒரு சௌரியம் என்னென்னா இந்த சஷ்டி உற்சவத்துக்கு வரக்கூடியவர்களுக்காக ஒரு செய்தி இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் கடையலூர் புகைவண்டி நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரந்தான் அந்த ஊர் இருக்கும் கிருஷ்ணாபுரம் ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் அதே போல் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த ஊர் அமைந்திருக்குது கிருஷ்ணாபுரம் ஏன்னால் இந்த கிருஷ்ணாபுரங்கிற ஊர் ரெண்டு மூணு இருக்குது இது கடையனூருக்கு கரைக்கணுறக்கூடிய கிருஷ்ணாபுரம் இந்த ஊருக்கு வந்தாச்சுன்னா இந்த சஷ்டியில் கலந்து கொள்ளும்போது மற்ற பக்கத்தில் உள்ள சில கோயில்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஸ்ரீ அபயக்சாஞ்சநேயரை தரிசனம் பண்ணலாம் அது மாற்றமல்ல இங்கே அருகில் இருக்கக்கூடிய ஆய்க்குடியில் பாலசுப்ரமணிய சுவாமி மிக அற்புதமான திருக்கோயில் அதேபோல் இந்த பக்கம் இளஞ்சி குமார திருக்கோயில் இருக்கிறது குற்றாலம் அனைவரும் வந்து குளிக்கக்கூடிய குற்றாலம் மிக அருகில் இருக்குது அங்கே குற்றாலநாதருடைய தரிசனம் சக்தி பீடம் அகசிய ஸ்தாபனம் பண்ணிய சக்தி பீடம் இருக்கிறது அங்கே மேருவை தரிசனம் பண்ணலாம் அதேபோல் தென்காசி உலகம்மை சமேத காசி விஸ்வநாதனுடைய திருக்கோயில் மிக அற்புதமாக அங்கே அமைந்திருக்கிறது அதற்கு பக்கத்திலே இங்கே பண்புள்ளி திருமலை குமார் சாமி மலை மேலே இயற்கை அழகுடன் அதேபோல் இந்த பக்கம் வடக்கு பக்கம் சங்கர்நயனார் கோயில் கோமதி அம்பிகை திருத்தலம் இருக்கிறது அதுக்கு அருகிலேயே கழுகுமலை என்று சொல்லக்கூடிய குடைவரை கோயில் மூர்த்தி அது இல்லை அங்கே பிளியங்குடியில் எங்கேயுமே பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் லட்சுமி நரசிம்மர் மூல சன்னிதியில் மிக அற்புதமாக காட்சி தருகிறார் அதே போல் இந்த பக்கம் தெற்கு பக்கம் கீழப்பாவூரில் எங்கேயும் பார்க்க முடியாமல் மிக அற்புதமான திருக்கோலத்துடன் பதினாறு கைகளுடன் நரசிம்மசுவாமி காட்சி தரக்கூடிய ஒரு திருக்கோயிலும் இங்கே அமைந்திருக்கிறது இப்படி பல திருத்தலங்கள் இங்கே வரும் பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இந்த முருகன் வந்து சாதாரண முருகன் அல்ல மிக சக்தி வாய்ந்த முருகன் அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா குமார சஷ்டியினுடைய சிறப்பு தெரிய வேண்டும் என்பதற்காக ஏனென்று கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திருடன் வந்து இந்த முருகனுடைய விக்கிரகத்தை எடுத்து வச்சிட்டான் நல்ல வேலை பின்னப்படுத்தலை அந்த சிலைக்கடியில் ஏதாவது தங்கம் காட்சிகள் இருக்கும் என்பதற்காக எடுத்தானோ ஆனால் என்ன ஆச்சு இதை எப்படி எடுத்து வைக்கலாம் என்று பிரசன்னம் பார்க்கும்போது கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆறு கோயில்களுக்கு இப்போ இருக்கிற இந்த பிரமஸாக இருக்கிறதே அபயக சாஞ்சனி இருக்குது அப்போ கோபுரம் கிடையாது அப்போ கோபுரம் கட்டி ஆறு கோயிலுக்கு மிக அற்புதமாக கும்பாபிஷேகம் ஆறு மாதத்துக்குள்ளே அற்புதமாக நடந்தது அது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வாக்கில் இப்போ சிறப்பு என்னென்னா அதுக்கு பிறகு அந்த ஆஞ்சேயருடைய பெருமை உலக அளவில் இன்றைக்கி வலைதளத்தில் போட்டால் அவைகஷ ஆஞ்சநேயர்னு போட்டால் சர்ச் பண்ணால் இந்த ஊரையே காட்டும் இந்த கடையலூர் கிருஷ்ணாபுரத்து அப்போ அந்த அளவுக்கு இந்த ஊரை பெருமைப்படுத்தி ஆஞ்சநேயருடைய கோயிலுடைய மூல காரணமாக இருந்ததே இந்த முருகப்பெருமான் தான் அதை தான் நாங்கள் அன்னைக்கு சொல்லுவோம் அன்றைக்கி வந்து திருட இந்த இந்த தான் வந்து இந்த சிறப்பை செய்தான் இந்த ஊருக்கு இவ்வளோ பெரிய பெருமை இந்த முருகனால் தான் கிடைச்சது என்பதை நாங்கள் கொள்கிறோம் அது இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சா வருஷம் வாக்கில் ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் ஒரு நண்பர் கல்வி கேட்டார் அந்த அழகு குத்தி தேர் இழுக்கிறார்களா இருக்கு ஏன்னா எங்களுக்கு விவரம் தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி வாக்கில் இந்த ஊரில் இருந்த ஒரு நண்பர் ஒரு அன்பர் முருக பக்தர் தன்னுடைய நாக்கினை அழகு குத்தி முதுகில் கொக்கி மாதிரி மாட்டி தேர் அந்த தேரில் ஒரு குழந்தையை பழக்க வச்சு பால் குடத்தோடு முருகனுக்கு அழகுத்தி இழுத்து வந்த சம்பவத்தையும் நாங்கள் கண்குளர பார்த்துருக்கிறோம் நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஏனென்று கேட்டால் இந்த முருகப்பெருமான் அவ்வளோ சக்தி படைத்தோம் இந்த ஊருக்கும் முருகனுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு என்பதை இப்போ சமீபத்தில் ஜூலை இருபத்தாறாம் தேதி சஷ்டி கவசத்தை பற்றி தவறான கருத்து சொல்லும்போது சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும்னு ஆரம்பித்தோம் அந்த முதல் நாள் அன்றைக்கு முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்பதை காட்பதற்காக மயிலாக வந்து காட்சி கொடுத்தான் ஏனென்றால் நாங்கள் இந்த அறுபது ஆண்டு காலத்துக்கு மேலாக இப்போ என்னுடைய வயதை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் இந்த தெருவில் மயில் வந்ததே கிடையாது ஆனால் அப்படி ஒரு அற்புதமான காட்சி வந்து இன்றைக்கு உலக அளவில் அந்த நெட்டில் வந்து மயில் வந்த ஊர் மயில் வந்த ஊர் என்று பேசக்கூடிய அளவு அந்த முருகப்பெருமான் மயிலாக வந்து காட்சி கொடுத்தான் என்று கேட்டால் முருகு என்றாலே அழகு அப்படிப்பட்ட முருகன் இங்கே பாலசுப்பிரமணிய சுவாமியாக குழந்தை முருகனாக மிக அற்புதமாக காட்சி அளிக்கிறான் அதனால் வேதங்கள் முருகனை பற்றி சொல்லும்போது அனோரியான் மகதோமதி மகியான் அளவற்ற கருணை உள்ளவன் முருகப்பெருமான் சுப்பிரமணியன் என்ன சூ என்ற அந்த உபவர்க்கத்துக்கு என்ன தானா நல்லன்னு பிரம்மணியம்னா மங்களத்தை தரக்கூடியவன் சகல நன்மைகளையும் தரக்கூடியவன் இந்த முருகப்பெருமான் இந்த முருகனுடைய பெருமை லீலா வினோதம் எல்லா நூல்களிலும் அதிலேயும் குறிப்பாக ராமாயணத்தில் விஸ்வாமித்திர சொல்கிறார் பலஸ்வதியில் சொல்லும்போது ராமன்ட்ட சொல்கிறார் மிக அற்புதமான ஸ்லோகம் பக்தஸ்ய கார்த்திகேயோ காகுஸ்த புபிமானவகா ஆயுஷ்மான் புத்திரபௌத்திரஸ்ய கந்தசாலோக்கிய தாப்ரஜாத் என்று மிக அழகாக சொல்லுகார் காகுஸ்தனா ராமன் அந்த முருகனுடைய கருணையை உலக மக்கள் வாழ வாழ வைக்கிறது என்பதை மிக அழகாக சொல்கிறார் ராமா இந்த பூலோகத்தில் எந்த மனிதன் கார்த்திகேயன் எனப்படும் முருகனுடைய பக்தி பூண்டு இருக்கிறானோ அவன் ஆயுஷ்மானாக ஆயுஷ்மான தீர்க்க ஆயுஷுடன் புதல்வர்கள் பேரக்குழந்தைகள் புத்திர பௌத்திரஷர் புல புதல்வர்கள் மட்டுமில்லை பேரக்குழந்தையோடு இவ்வுலகத்தில் எல்லா சௌக்கியங்களையும் அடைந்து இவ்வுலகத்தை விட்டு நீந்தால் கூட கந்த பெருமானுடைய உலோகத்துக்கு அழைத்துச் செல்வானான் ஸ்கந்த சாலோக்கியம் என்று சொல்லக்கூடிய கந்தபெருமானன் இகத்திலும் காப்பாற்றுவான் பரத்திலும் காப்பாற்றுவான் அப்படிப்பட்ட முருகப் பெருமானை பற்றி ராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா வேலாயுதத்துக்கு மேல் மேலாயுதம் இல்லை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த முருகனுடைய பெருமை கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா புராணத்திலும் சொல்லப்படும் ஆதித்ய ஹிரதயத்தில் கூட அகத்திய சொல்லும்போது ஆதித்யனை ஸ்கந்தா என்று குறிப்பிடுகிறார் ஏன் பகவத்கீதையில் கூட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சேனானினாம் சேனானினாம் அகம் ஸ்கந்தகா என்று அவரே நான் முருகனாக இருக்கிறேன் என்று அவரே சொல்கிறார் ஆக பெருமானுடைய உபாசிப்பவர்களுக்கு அடியவர்களுக்கு பயம் சத்ரு வியாதி எல்லாமே இல்லாமல் போய்விடும் அப்படிப்பட்ட முருகனை வழிபட வேண்டும் அதிலும் இங்கே இருக்கக்கூடிய பாலசுரமணி சுவாமியை இந்த ஊரை சார்ந்தவர்கள் எந்த நாடில் இருந்தாலும் இந்த குமார் சஷ்டி போது ஊருக்கு வந்துடுவார்கள் அப்படி முருகன் மேலே ஒரு பக்தி அந்த காலத்திலேருந்து அந்த பால் குழம்பு எடுத்து கடந்த நூற்றாண்டுகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு மேலேருந்து இந்த குமார சஷ்டி மிக சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு இருபதாம் தேதி மிக அற்புதமான சஷ்டி உற்சவம் முருகப்பெருமானுக்கு முருகனை பாலால் அபிஷேகம் செய்து அந்த பாலசுப்ரமணிய அருள் பெற்று எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பக பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை என்று கூறி ஆறு ஆறுதறந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்க வெப்பைக் கூறி செய்த தனிவேள் வாழ்க குக்குளம் வாழ்க செவ்வாயில் ஏறிய மஞ்ச வாழ்க யானைதன் அணுங்க வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியெல்லாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்